நேற்றுக்கு எந்த புஸ்தகத்தை முடித்தோம், என்ன வார்த்தையோடு முடித்தேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்ன வார்த்தையை சொல்லி முடித்தேன்? ரெஸ்ட் இன் பீஸ். ஆமாம், எப்படி எப்படி முடித்தேன்? ரெஸ்ட் இன். உண்மையாகவே ஒரு பிளெஸ்ஸிங் ஆனால், பிளெஸ்ஸிங்னா என்ன அர்த்தம்னா யுத்தங்களே இல்லாத ஒரு வாழ்க்கை தான். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ யோசுவாவுடைய வாழ்க்கையில் யுத்தங்களே இல்லாமல் அவன் எவ்வளோ எல்லா யுத்தங்களை தாண்டி அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போகிறான் பாருங்கள், அதுதான் பீஸ். ஆமீன் சொல்லுங்களேன். ஓகே, நான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு புக், ரெண்டு புக்கை நான் இன்றைக்கி பேச போகிறேன். ரெண்டு புக்கும் ஜாயின் ஆகி நம்ம இன்றைக்கி பேசுவோம், நாளைக்கு பேசுவோம். சண்டே மத்தியானம் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை நான் முடிச்சிட போகிறேன். ஏன்னா சண்டே சாயங்காலம் எனக்கு மைசூரில் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அதனால் தெரிய நம்ம பெமிலா சிஸ்டர் டேட் கேட்டதுனால நான் கொடுத்துட்டேன். ஆனால் மைசூரில் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால நான் சண்டே சாயங்காலம் இருக்க முடியாது. ஸோ அதனால் சண்டே மத்தியானமே நாம் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை முடிக்க போகிறோம். ஆமாம், ஸோ அதனால் இந்த மூணு செஷன்ஸ் தான் எனக்கு இருக்குது. அந்த மூணு செஷன்ஸில் நான் ரெண்டு புஸ்தகங்களை முடிக்க போகிறேன். ரெண்டு புஸ்தகங்களை எவ்வளோ சிம்பிளாக என்னால் சொல்ல முடியுமோ நான் ட்ரை பண்ணி அவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரூத்தையும் ஜட்ஜஸ் அப்படின்னா நியாயாதிபதிகளையும் ரூத்தையும் ஆக்சுவலாக பிரிக்க முடியாது. நியாயாதிபதிகளும் ரூத்தும் ஒரே விதமான புஸ்தகங்கள் தான். ஆனால் அதில் இருக்கிற சில வித்தியாசங்கள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியாயாதிபதிகளும் ரூத்தும் என்ன மாதிரி புக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் கால்ட் ஹிஸ்ட்ரி புக்ஸ். பைபிளில் ஹிஸ்ட்ரி புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு புஸ்தகங்களை மாத்திரம் ஆவிக்குரிய புஸ்தகங்கள் தான். ஆனால் அந்த ரெண்டு புக்கு ஹிஸ்ட்ரி புக்ஸ். ஏன் ஹிஸ்ட்ரி புக்ஸ்? வேறு எந்த ரிலிஜன்லேயும் நீங்கள் ஹிஸ்ட்ரி கண்டினியூஸாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. எந்த ரிலிஜன்லேயும் ஹிஸ்ட்ரி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. புக்ஸில் ஹிஸ்ட்ரிஸ் இருக்கிறத பார்க்க முடியாது. ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னால் ஒரு புக்கில் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்டு வரைக்கும், பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் க்ளீனாக இருக்கிற புஸ்தகங்கள். ஸோ அதனால் பிகினிங்கும் தெரியும் எண்டும் தெரியும், அதுதான் ஹிஸ்ட்ரி புக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஹிஸ்ட்ரியை வாசிக்கும் போது, சொல்ப மேலே எத்தப்பா மேலே எடுக்கொழி, ஆ ஹிஸ்ட்ரியை வாசிக்கும் போது நம்ம ஹிஸ்ட்ரி, நம்ம நார்மலாக ஹிஸ்டாரியன்ஸ் யார் யார் ஹிஸ்ட்ரியை ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ, சொல்ப முந்தைய பண்ணி இங்கே வாங்கப்பா இந்த லைன் சின்னலுங்க, ஆ எல்லோரும் நோடத்துற எடுக்கொழியப்பா. ஆ ஹிஸ்ட்ரியை நாலு விதமான லெவலில் ஸ்டடி பண்ணுவாங்க. ஹிஸ்ட்ரியை யூஸ்வலாக ஃபோர் லெவல்ஸில் ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு லெவல் என்னென்னா பர்சனாலிட்டிஸை பார்க்குவாங்க, ரெண்டாவது லெவல் பீப்புளை பார்ப்பாங்க, தேர்ட் லெவலில் பேட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க, ஃபோர்த் லெவலில் பர்பஸஸ் பார்ப்பாங்க. அது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அது ஹிஸ்ட்ரி. பர்சனாலிட்டின்னு சொன்னும் போது ஹூ மேக்ஸ் ஹிஸ்ட்ரி ஹேப்பன், யாரால அது நடக்குது அப்படின்றது. பீப்புள்னு சொல்லும் போது அந்த இடத்துல நடந்த பாலிட்டிக்ஸ், யார் யார் பாலிட்டிக்ஸ். சில நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கும் போது அவுரங்கசீப் வந்தார், அக்பர் வந்தார், அந்த அது அவங்க எல்லாரும் வர்ற காலங்கள், அவங்க தான் பாலிட்டிக்கல் பேட்டர்ன்ஸ். அப்படின்னு சொன்னால் சிவிலைசேஷன்ஸ் எப்படி மாறுச்சு, மோஸ்ட்லி பணத்தை பற்றி, காசு. சில காலங்களில் ஸ்டார்டிங்கில் என்ன காசு இருந்துச்சு யாருக்கா தெரியுமா? ஹோல் போட்ட நாணயங்கள். அதுக்கு முன்னாடி பொற்காசுகள் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அப்படி கிளே பீரியட் இருந்துச்சு, பிரான்ஸ் பீரியட் இருந்துச்சு, அப்படி ஒவ்வொரு பீரியட். ஸோ பீரியட்ஸை பார்ப்பாங்க, பேட்டர்ன் ஆஃப் சிவிலைசேஷனை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பர்பஸஸ், வேர் இட் இஸ் கோயிங், இது எங்கே போகுது, எங்கே போய் முடிய போகுது, அது எல்லாத்தையும் தான் ஹிஸ்ட்ரியில் ஸ்டடியாக பார்க்குவாங்க. இதுதான் ஸ்டடியாக பார்க்குவாங்க. பைபிளில் இந்த ரூத்து புஸ்தகத்துலேயும் இந்த ஜட்ஜஸ் நியாயாதி புஸ்தகத்திலையும் ரெண்டு விதமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று ஹியூமன் வியூ, இன்னொரு டிவைன் வியூ. சரியாக கேட்டுக்கொள்கிறோம். ஹியூமன் வியூ, இன்னொன்று டிவைன் வியூ. ஹியூமன் வியூ என்ன என்னது, டிவைன் வியூ என்ன என்னதுன்னு பார்க்குறோமானால், ஹியூமன் வியூ ஆனால் நம்ம சில நேரத்தில் எப்பெல்லாம் ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்களோ அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது மாத்திரம் இல்லை, கீழ்ப்படியாமல் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் யார் யார் வாழ்கிறாங்களோ அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த மாதிரி இருக்கும். சர்க்கிளாக, சர்க்கிள்ன்னு சொன்னால் என்னது பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க லைஃபு
சில பேருடைய லைஃப் எப்படி இருக்குதானால், ஃபஸ்ட்டு அவங்க எந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வர்றாங்க, தூங்குறாங்க, மறுபடியும் காலையில் எந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க, தூங்குறாங்க, மறுபடியும் வேலைக்கு, அப்படியே சர்க்கிள். இப்படி சில பேருடைய வாழ்க்கை பாருங்க, அவங்க பாவம் செய்வாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, ஆண்டவர்கிட்ட சரியாவாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தி கொஞ்ச தூரம் நடப்பாங்க, மறுபடியும் பாவம் செய்வாங்க, மறுபடியும் விழுவாங்க, மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இப்படியே சர்க்கிள், ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. அது ஹியூமனான ஒரு வளர்ச்சி, அந்த ஹியூமனைஸ், இது வந்து சர்க்கிள்லே சுத்திட்டு இருக்குது. ஆனால் டிவைன் வியூ, டிவைன் வியூன்னு சொன்னால் நீங்கள் அது எப்படி இருக்குமானால், டிவைன் வியூவில் இந்த மாதிரி சர்க்கிள் இருக்காது. டிவைன் வியூவில் ஒரு ஒரு ஸ்டார்டிங், ஒரு பாஸ்ட் இருக்கும், ஒரு ப்ரெசன்ட் இருக்கும், ஒரு ஃபியூச்சர் இருக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற லைஃப்பில் என்றைக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கும். நம்ம பாஸ்ட்ல எப்படியோ இருந்திருப்போம், அதுல பிரசன்ட் ஆண்டவர் நம்மளை தொட்டிருப்பாரு, நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே சர்க்கிள் மாதிரி நம்ம லைஃப் போகாது. நம்ம வாழ்க்கை என்னைக்குமே ஸ்ட்ரைட்டா போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் என் கூட ஆமீன் மாத்திரம் சொல்றீங்க? இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நீங்க இந்த வியூவை பார்க்க முடியும். ஏழு தடவை விழுகிறார்கள், ஏழு தடவை எந்திரிக்கிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள், ஆண்டவர் அவர்களை மன்னிக்கிறாங்க, மறுபடியும் விழுகிறாங்க. ஏழு தடவை இந்த சர்க்கிள் சுத்தி சுத்தி வருதை பார்க்க முடியும். ஆனா எஸ்தர் புஸ்தகத்துல மாத்திரம் ஒரு ஒரு பாஸ்ட் லைஃப், அவளுடைய வாழ்க்கையில் அவர் உணைஞ்சு போன நிலைமை, ஒரு பிரசன்ட் லைஃப், ஆண்டவர் அவளை தொடுக்கிற நிலைமை, அதுக்கப்புறம் ஒரு ஃபியூச்சர் லைஃப், ஆண்டவர் அவரை வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கிற ஒரு லைஃப். அந்த லைனை நீங்க கரெக்டாக பார்க்க முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த லைனை பார்க்க முடியும். ஸோ அதனால் இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவானால், இப்போ நம்ம ஜாம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான காரியம் என்னவானால், ஆண்டவரே நான் இந்த சர்க்கிளில் மாட்டிக்கக்கூடாது, இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மாட்டிக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் ரெண்டு புக்கையும் நான் ஜாயின் பண்ணி பேசுகிறேன். ஆமென். சர்க்கிளா, சில பேர் சர்க்கிளில் மாட்டிக்கிறீங்க. உங்கள் லைஃப் எங்கே போகுதுன்னே தெரியல, எப்படி போகுதுன்னே தெரியல. காலையில் எழுந்திருக்கிறீங்க, அப்படியே வேலைக்கு போகிறீங்க, எவ்வளோ நாள் இப்படியே உங்கள் லைஃப் சர்க்கிள்லே. ஆண்டவருடைய திட்டத்தில் வர்ற வரைக்கும் அவருடைய நன்மையை நீ ருசிச்சே பார்க்க முடியாமலே போயிடும். ஆமென். அவருடைய திட்டத்தை புரிஞ்சுக்கொள்கிற வரைக்கும் உன் லைஃப் எங்கே போகுதுன்னே உனக்கு தெரியாது. அப்படியே ஏதோ போகுது பிரதர் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், ஆண்டவரே ஏதோ போகுதுன்னு என் லைஃப் போக கூடாது, என் கர்த்தருடைய திட்டத்தின்படி எங்க நான் ஆரம்பிச்சனோ கிளீனா போய் நான் முடிக்கணும். எத்தனை பேர் என் கூட அப்படி முடிக்கணும் கிளீனா நினைக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாரும் முழங்கால் படியிடுங்களேன், முழங்கால் படியிடுங்க. இந்த லைனை விட்டு வெளியில போனவங்க எல்லாம் முக்கியமா ஜெபம் பண்ணோம். நல்லா ஊழியம் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க போய் இப்ப சர்க்கிள்ல மாட்டிக்கிட்டீங்க. சர்க்கிள், அது குடும்ப சர்க்கிளா இருக்கலாம், வேலை சர்க்கிளா இருக்கலாம், ஆனா நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல தேவன் விரும்பாத இடத்துல இருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமானது, உங்க ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கணும். ஆனால் நீங்க சர்க்கிள்ல இருக்கிறீங்களா இல்ல ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கிறீங்களான்றது இன்னைக்கு நீங்க செக் பண்ணணும். நீங்க செக் பண்ணணும், நான் சர்க்கிள்ல இருக்கிறேனா ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கிறேனா? சர்க்கிள் ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு நீ வெளியில போனதுக்கு பேர் தான் சர்க்கிள். அது மறுபடியும் மறுபடியும் உன்னை சுத்தி சுத்தி விடும், மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நிப்ப. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர்ந்து எங்கேயோ போயிருக்கணும். ஆனா நீங்க 30 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் விசுவாசி, இதுக்குள்ள நீங்க என்னமோ சாதிச்சிருக்கணும் ஆண்டவருக்கு. ஆனா என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ, அந்த நாள்ல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நீங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய திட்டத்துல இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல உங்க திட்டத்துல இருக்கிறீங்க. அதெல்லாத்தையும் இப்ப மாத்த போகிற ஆண்டவரே, நான் இந்த சர்க்கிள் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, நான் சர்க்கிள் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்களோ, உங்க ரெண்டு கரங்களையும் தலை மேல வச்சுக்கோங்க, ரெண்டு கரங்களையும் தலை மேல வச்சுக்கோங்க. ஆண்டவரே நான் சர்க்கிளான ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடாது, நான் ஸ்ட்ரைட்டான ஒரு வாழ்க்கையில வாழணும், நான் ஸ்ட்ரைட்டான ஒரு வாழ்க்கையில வாழணும். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமா ஜெபம் பண்றதுக்கு ரெடி. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. நம்ம எல்லாருமே நியாயாதிபதி புஸ்தகங்களை பார்க்கும் போது, நியாயாதிபதி புஸ்தகங்களை பார்க்கும் போது நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு நாலெட்ஜ், நம்மளுக்கு இருக்கிற ஒரு அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சின்ன அறிவு. என்ன அறிவு? ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளைக்கு இருக்கிற அறிவு மாத்திரம்தான் நம்மளுக்கு இருக்கு.
நியாயாதிபதி புஸ்தகங்கள்ல உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, எல்லாருக்குமே வர்ற ரெண்டே ரெண்டு ஞாபகம், ஒன்னு சிம்சோனுடைய கதை ஞாபகம் வரும், இன்னொன்னு டெபோராளுடைய கதை தான் ஞாபகம் வரும். இது ஒரு சண்டே ஸ்கூல் லெவலான ஒரு 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 அறிவு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நியாயாதிபதிகளும் ரூத்தும் ஜாயின் ஆகி தான் இவங்க வாசிப்பாங்க. யாரு ஹெப்ரேயர் புக்ல, ஹீப்ரூஸ், ஹீப்ரூ பைபிள்ல ரெண்டு புக்குமே ஒன்னா தான் இருக்கும். அதில் ஏன் ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெப்ரேயர் பைபிள் நிறைய காரியங்கள் யார் எழுதுனா, எப்போ எழுதுனாங்க, ஏன் எழுதுனாங்க அப்படிங்கிற நிறைய காரியங்களை அவங்களே அதை ஆராய்ந்து பார்க்குறார்கள். ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நாலேஜ் என்ன, சிம்சோனை பற்றி ஒரு நாலேஜ் இருக்குது. நம்ம சண்டே ஸ்கூல் புக்ஸில் சில புக்ஸில் பார்த்தா சிம்சோன் எப்படி இருக்கிறாரு, சும்மா அர்னால்ட் ஸ்வாஜ்நெகர் மாதிரி ஃபுல்லாக உடம்பெல்லாம் கட்டு கட்டா அப்படி பைசெப்ஸோடு இப்படி நிற்கிறார், சிம்சோன் பாவத்தில் விழுந்தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். ஆக்சுவலி சிம்சோன் பாத்திரத்துக்கு எப்படி எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க, எந்திரா பார்க்கலாம் எப்படி இருக்கிறேன்னு, இவன் எப்படி நல்லா இருக்கிறானா, சிம்சோன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருப்பான், நீ எந்திரிப்பா சிம்சோன், கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருந்திருப்பான். இப்படி வா கொஞ்சம், எத்தனை பேர் சிம்சோன் இப்படி இருந்தால் ஒத்துக்குவீங்க, சிம்சோன் எங்க சிம்சோனை காணோம், ஓ சிம்சோன், ஏன் சிம்சோன் இப்படி இருந்திருப்பான்னு நான் சொல்கிறேன், ஏன் பைசெப்ஸோடு இல்லை, ஏன்னா பைசெப்ஸோடு ட்ரைசெப்ஸோடு பாடி பில்டர் மாதிரி சிம்சோன் இருந்திருந்தா தலையிலா உன் பெலன் எங்கன்னு கேட்டிருக்க மாட்டாள். அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ பாடி இருக்குது பின்ன இவனுக்கு பலன் இருக்காது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஆள் முடி இவ்வளவு நீளமாக வளர்த்து இருந்தால் எப்படி இருக்கும், டே பார்க்குறதுக்கு சொங்கி மாதிரி இருக்கிற, உனக்கு எப்படா அவ்வளோ பலன் அப்படின்னு அவள் கேட்குறாள். அப்போ இந்த சிம்சோன் புக்கோடைய அறிவு, நம் இந்த நியாயாதிபு புஸ்தகங்களுடைய அறிவு, கோமா சிடம், நியாயாதி புஸ்தகங்களுடைய அறிவு நம்மளுக்கு இன்னும் அதிகமாக வரணும். இந்த புஸ்தகங்களில் இருக்கிற பெரிய ட்ராஜடி என்ன தெரியுமா, நம்ம 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 எல்லா புஸ்தகங்களையும் கொஞ்சம் ரொம்ப ஆராய்ஞ்சு படிக்கணும், ஆனால் இந்த நியாயாதிபதி புஸ்தகங்கள் மாத்திரம் அப்படியே அப்படியே தாண்டி போயிடுறோம். நியாயாதிபதி புஸ்தகங்கள் அதுல இருக்கிற சில முக்கியமான காரியம் என்னமானால், அதுல இருக்கிற மாதிரி வேசிகள் வேற எந்த புஸ்தகங்களையும் இல்லை, லாட் ஆஃப் ப்ராஸ்டிடியூட்ஸ் இன் தட் புக். அதுல இருக்கிறதான வேலைக்காரிகளை எல்லாருமே வீட்டில் இருக்கிற எஜமானன்கள் பிரயோஜனப்படுத்துவாங்க, வச்சுக்குவாங்க தெரியுமா. அப்படியே இந்த புஸ்தகங்கள்ல நிறைய அப்படி சம்பவங்கள் உண்டு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த புஸ்தகங்கள்ல தான் ஜனங்களை துண்டு துண்டாய் வெட்டுக்கிறதை பற்றி எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகங்கள்ல மாத்திரம் நிறைய ஜனங்களை ரேப் பண்ணுகிற காரியங்களை எழுதியிருக்கப்பட்டிருக்குது. இந்த புத்தகங்கள்ல தான் நிறைய கொலைகளை பற்றி எழுதியிருக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த புத்தகங்கள் நிறைய காரியங்கள் நிறைஞ்சிருக்கிற புத்தகங்கள். என்ன பாஸ்டர் இவ்வளோ அசிங்கமான ஒரு புஸ்தகம், இதை நம்ம படிக்கணுமா, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த புஸ்தகம் பைபிளுக்குள்ள வருகிறதானால் மூணு முக்கியமான காரியத்தினால வந்திருக்குது. முதல் காரியம், இந்த புஸ்தகங்களை எல்லாருமே ஃபர்ஸ்டே பைபிளில் எழுதலை, எல்லாரும் ஞாபகம் வச்சிருந்தாங்க. இட் வாஸ் ரிமெம்பர், இட் வாஸ் ரிப்பீட்டட் அண்ட் இட் வாஸ் ரெக்கார்டட். ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாரும் நினைச்சது இந்த புக்கை நினைச்சாங்க, டே இந்த மாதிரி தவிர இனிமே வரும் காலத்தில் யாருமே செய்ய சொல்லி இட் வாஸ் ரிமெம்பர்ட் அண்ட் ரெக்கார்டட். இத எல்லாருமே ஞாபகம் வச்சிருந்தாங்க. டே இது எப்படி ஞாபகமாச்சு, ஒரு பாட்டி ஒரு பேரன் கிட்ட சொன்னாங்க, டே நம்ம தாத்தா அங்க காலங்கள இப்படி நடந்துச்சு. பேரன் அதை பார்க்கறான், அவன் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்றான், அவன் பேரன் இவன் பேரன் எழுதுகிறவனா மாறினது. அவன் சொல்றான், நம்ம பாட்டி சொன்னாங்கடா இந்த நியாயாதிபதி புத்தகங்கள்ல இப்படி எல்லாம் சம்பவம் நடந்துச்சான், அதை நீ எழுது, நீ எழுதுனாங்கல்ல. சாதாரணமா இந்த புக் டிராவல் ஆகி வரலங்க, என் கர்த்தருடைய திட்டத்தின்படி இந்த புக் டிராவல் ஆகி வந்திருக்கு, அதுல இருந்து தேவன் பேசுவான். ஒரு மாற்றம் வரும், எத்தனை பேர் கூட ஆமென் சொல்றீங்க, ஹல்லேலூயா. முழங்கால் படிடுங்க. ஆண்டவரே, ஃபாதரை அழகா பாடுவார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆண்டவரே என் புத்தி இன்னும் சண்டே ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்லயே இருக்குது. முழங்கால் படிட்டீங்களா, வயசான பாட்டிங்க, கால் முடியாதவங்க, பிரெக்னண்டாக இருக்கிறவங்க, குழந்தை
வச்சிருக்கிறாங்க அவங்கள தவிர மீது எல்லாருமே முழங்கால் படியணும். இந்த சோம்பேறித்தனமா இருக்கிற நேரம் இல்லை. எல்லாரும் தலைமையில ரெண்டு கையை வைங்க. ஆண்டவரே இன்னும் உண்மை அறியணும். எத்தனை பேர் ஆண்டவரை அறியணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் கிட்டி சேரணும். ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு இருக்கிற அறிவு இப்போ ஊரை பற்றி நிறைய அறிவு இருக்கு, பாலிடிக்ஸை பற்றி நிறைய அறிவு இருக்கு. எல்லாரும் அப்படியே உட்காரலாமா? எல்லாரும் அப்படியே உட்காரலாம். நாம் நேத்திக்கு சொல்லும் போது நான் சொன்னேன், இப்போ ஒரு லீடர் இல்லை, இப்போ ஒவ்வொரு இடத்துல இந்த பக்கம் எவ்வளோ பேர் செட்டில் ஆயிருக்கிறாங்க? ஐயோ இந்த பக்கம் எவ்வளோ பேர் செட்டில் ஆயிருக்கிறாங்க? 2.5 கோத்திரங்கள் இங்கே செட்டில் ஆயிருக்கிறாங்க. இந்த பக்கம் எவ்வளோ கோத்திரங்கள் செட்டில் ஆயிருக்கிறாங்க? நடுவில் என்ன நதி என்ன ஓடுது? யோர்தான் நதி ஓடுது. ஸோ அதனால இவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் விரும்புகிற பேட்டர்ன் என்னமானால், இவங்க எல்லாருக்குமே இவங்களுக்கு நடுவுலையே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அவங்களுக்கு பேர் என்னது? நியாயாதிபதி, ஜட்ஜ். அங்கே அவங்களுக்குள்ளேயே ஒரு ஜட்ஜ். ஸோ ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஓடுவாங்க அந்த ஜட்ஜுக்கிட்ட. அந்த ஜட்ஜை இவங்களை காப்பாற்றுவாங்க. இந்த ஜட்ஜு ராஜா மாதிரி கிடையாது, வெறும் யுத்தங்களுக்கு நிற்கிறவர் அல்ல. அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் மூக்கம் நுழைப்பார். மூக்கம் நுழைச்சி எல்லாத்துக்குமே ஒரு டிசிஷன் கொடுப்பார். எல்லாத்துக்குமே ஒரு டிசிஷனை கொடுப்பார். மா மேலவா, டேய் தம்பி மேலவா, இதை பிடிச்சிக்கோ. எல்லாத்துக்குமே ஒரு டிசிஷனை கொடுக்குற நேரத்தில் இந்த இந்த நியாயாதிபதி புஸ்தகங்களில் இவ்வளோ ஜட்ஜஸ் இருந்தாங்க. இவ்வளோ ஜட்ஜஸ் நான் ஒன்றுன்னா சொல்கிறேன், உங்களால் எழுத முடிஞ்சால் எழுதிக்கங்க. சரியா? முதல் ஜட்ஜ் ஒத்தானியல். ஒத்தானியல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலேபுடைய யங்கர் பிரதர். அவன் என்ன செய்தானால், அவங்களுடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தான். ரெண்டாவது ஜட்ஜ் இஹூத். இஹூத் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலர்ஃபுல்லான கேரக்டர். அவன் என்ன பண்ணுவான், என்ன இந்த இஹூத் என்ன பண்ணானால், அவங்கிட்ட ஒரு 18 இன்ச் ஸ்வோர்டுக்கு என்ன சொல்லுவாங்க, பட்டயம். 18 இன்ச் பட்டயத்தை வச்சுட்டே சுற்றுவான். ஒரு நாள் ஒரு ராஜாவை கொள்றதுக்கு, அவங்க ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ராஜாவை கொள்றதுக்கு என்ன பண்ணானா, ஒரு பெரிய கொழு கொழுன்னு இருந்த ராஜா, இவரை கொல்லணும். போய் என்ன பண்ணானால், ராஜாவே உங்ககிட்ட நான் வந்து ஒரு காரியத்தை சொல்லணும்னா, ராஜாவை பார்க்கறதுக்கு இவன் போகும்போது போர் வீரர்களையும் இவனை செக் பண்ணுறாங்க. இவன் ரொம்ப உஷாரு. போர் வீரர்கள் எப்பவுமே கத்தி எங்கே வச்சுருப்பாங்கன்னா, இந்த சைடில் வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்படி எடுத்ததும் வெட்டுறதுக்கு. அதனால் போர் வீரர்கள் இந்த சைடில் செக் பண்ணுறாங்க, நம்மால் இந்த சைடில் கத்தி வச்சுருக்கிறான். உள்ளே போயிட்டான். உள்ளே போனதும் ராஜா பார்த்தா கொழு கொழுன்னு இருக்கிறார். அந்த ராஜாவை இவன் கத்தி எடுத்து ஒரே சொருவு சொருவுறான். அந்த ராஜாவுடைய டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சோமானால் ஏன்னும், ஏன் தெரியுமா, குத்துனதுக்கப்புறம் வெறும் கொழுப்பு வந்து கொழகொழான்னு கொட்டிச்சான். அவ்வளோ கொழுப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி குத்திட்டு இவன் வெளியில் வந்ததும் அவன் என்ன பண்ணானா, போர் வீரர்களை பார்த்தோன்னா ராஜாவுக்கு ரொம்ப வயிறு கழுகுது, டாய்லெட்டில் இருக்கிறாரு. ஒரு 15 நிமிஷத்துக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்மால் 15 நிமிஷத்தில் ஊரவே காலி பண்ணிட்டான். இஹூத் அப்படி ஒரு ஜட்ஜ், தன் ஜனங்களை அவ்வண்ணமாய் காப்பாற்றினான். ஷம்கார் ஷம்கார் என்கிற இன்னொரு ஜட்ஜ், 600 பிலஸ்தியர்களை கொன்று போட்டான். அதுக்கப்புறம் யாரு, டெபோராவும் பாராக், இவங்க ரெண்டு பேர். இது ஒரு பெண். நான் ஏன் ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன்னா, ஓரளவுக்கு இந்த ஜட்ஜஸ் புக்கில் அதிகமான இடத்தை பெற்றவர்கள் இவர்கள். கிதியோன் அதுக்கு நெக்ஸ்ட்டு, சிம்சோன் அதுக்கு நெக்ஸ்ட்டு, அதனால ஸ்டார்ஸ் போட்டிருக்கிறேன். டெபோராவும் பாராக், டெபோராவும் பாராக்கை பற்றி உங்களுக்கு தெரியும். டெபோரா அப்படின்னா அந்த பேருக்கு அர்த்தம் பிசி பீன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பிசி பீ. டெபோரால் என்ன பண்ணாரானால், அவள் ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணால் அந்த மனுஷனுடைய பேர் ஃப்ளாஷ். என்னது? ஃப்ளாஷ். அந்த மனுஷனுடைய பேர் ஃப்ளாஷ். இவள் ஒரு நியாயாதிபதியாக இருக்கிற வேலையில் ஒரு பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனை வரும்போது அவள் போய் அதை கர்த்தர்கிட்ட கேட்கும் போது, கர்த்தர் அவளை யுத்தத்துக்கு போக சொல்கிறார். யுத்தத்துக்கு போகணுன்னும் போது அவளால் ஒரு ஸ்திரீயாக யுத்தத்துக்கு போக முடியல. பாராக் என்கிற மனிதனை கூட கூப்பிட்றான். ஆனால் பாராக் ரொம்ப பயந்தாங்கோழி. அவன் எப்படி தெரியுமா, சில பேர் இருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஏதாவது வேலை செய்யும் போது இந்த டெம்போலேருந்து திங்ஸ் இறக்கும் போது, நான் ஒரு வீடியோ பார்த்தேன்,
எல்லாம் ஒருத்தர் இறக்கி இப்படி கொடுப்பாங்க, இன்னொருத்தர் கீழே இருந்து வாங்குவாங்க. இப்படி ஒருத்தன் வர்றான் இப்படி இறக்குற மாதிரி, தூக்கு 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 தூக்கு, ஆ எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு, தூக்கு 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 தூக்கு. நீங்கள் அப்படி ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா, வெறும் வாயிலே வட சுடுவாங்க. அப்படி தான் இந்த ஆள் பராக். சண்டைக்கு போகணுன்ற போது இவ்வளோ நாள் இவன் சண்டையில் வெறும் ஆளுங்களை அனுப்பி அனுப்பி சண்டை போட்டவன், இப்போ இந்த டெபராள் கூடும் போது இவனுக்கு என்ன வந்துடுது, பயம் வந்துடுது. பயம் வந்ததும் இவன் ஐயோ எனக்கு கஷ்டம்னும் போது, சரி வா நானும் வர்றேன்னு டெபராளும் கூட போய் ஆண்டவர் அந்த நேரத்தில் பாராக்கை பார்த்து கேவலமாய் பேசி ஆண்டவர் சொல்கிறார், டேய் இந்த யுத்தம் நான் ஒரு ஸ்திரீயுடைய கையில் ஜெயத்தை கொடுக்க போகிறேன்னு. ஹல்லேலூயா, எவ்வளோ அழகாய் ஆண்டவர் அந்த ஜெயத்தை அந்த ஸ்திரீ மூலியமாய் கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் கிதியோன் வருகிறான். கிதியோன் வரும்போது கிதியோன் எத்தனாவது, இப்போ நான் எவ்வளோதில் இருக்கிறேன், அஞ்சாவது ஜட்ஜ். கிதியோன் அஞ்சாவது ஜட்ஜ். அவனுக்கு பேர் ஃபியர்ஃபுல் மேன். அவன் ஒரு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இந்த இந்த பயப்படுகிற மனுஷன் செஞ்ச ஒரு காரியம் என்னவானால், அவன் ஒரு நாள் ஆண்டவருக்காக ஒரு வழிபடத்தை கட்டி, ஆண்டவரே இந்த வழிபடத்தின் மேல் என்ன வந்து இறங்கணும்னா அக்கினி வந்து இறங்கணும் அப்படின்னு சொன்னான். அது மாத்திரம் இல்லாம அது நீங்க தானே தெரியறதுக்கு எனக்கு ஒரு சைனை காமிங்க அப்படின்னு சொல்லுகிறான். கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா அது நீங்க தான் அப்படின்னு நிரூபிங்கன்னு சொன்னான். அவனை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இல்ல. ஒரு யுத்த நேரத்துல அவனை ஆண்டவர் யூஸ் பண்றார். எப்படி யூஸ் பண்றார், ஆனால் அவனுக்கு நிறைய பெரிய ஆர்மி இருந்துச்சு. அந்த ஆர்மி ஆண்டவர் ரெடியூஸ் பண்ணிட்டே வர்றார். அவனுக்கு ஏறக்குறைய 30,000 ஜனங்கள் இருந்தாங்க. அதை எவ்வளவு தூரம் வரைக்கும் ஆண்டவர் ரிடியூஸ் பண்றார், ஆனால் 300 பேர் வரைக்கும் ஆண்டவர் ரிடியூஸ் பண்றார். இவ்வளவு பேர் தேவல, இவ்வளவு பேர் தேவல, இவ்வளவு பேர் தேவலன்னு ரிடியூஸ் பண்றார். யாருக்கிட்ட யார எப்படி செலக்ட் பண்றார், ஆனால் தண்ணி குடிக்க போகும்போது சில பேர் நக்கி குடிச்சான், ஆனா சில பேர் மாத்திரம் அள்ளி குடிச்சவங்க எல்லாம் உன் ஆர்மில வேணும்னார். ஆமீன் சொல்லுங்களேன். செலக்ஷன், ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கிதியோன் கரெக்டாக அவங்கள வச்சு பெரிய ஆர்மியை தோக்கரிக்கிறான். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த எவ்வளோ கேரக்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன், 1, 2, 3, 4, 5 கேரக்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன். 5 கேரக்டர்ஸ்கிட்டையும் 5 விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே இந்த 5 விஷயம் என் வாழ்க்கையில் இருக்கணும்னு உங்கள் நோட்ஸை பார்த்துக்கிட்டே இப்போ ஜெபம் பண்ண போகிறீங்க. நோட்ஸ் எழுதுனீங்களே, எத்தனை பேர் நோட்ஸ் எழுதியிருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஜட்ஜ் யாரு, சத்தமாக சொல்லுங்க. ஃபஸ்ட்டு ஜட்ஜ் யாரு, ஓ தானியல். 2வது ஜட்ஜ் யாரு, ஈஹூத். 3வது ஜட்ஜ் யாரு, ஷம்கார். 4வது ஜட்ஜ் யாரு, டெபோராவும் பராக். 5வது ஜட்ஜ் யாரு, கிதியோன். இவங்க 5 பேர்தும் கேரக்டர்ஸை சொல்லி சொல்லி இப்போ ஜெபம் பண்ண போகிறான். ஆமென். சரியா, கண்களை திறந்தே இந்த போர்டை பார்த்துட்டு இதுக்கு நேராக கையை நீட்டிக்கிட்டு, ஆண்டவரே அந்த ஜட்ஜஸை போல நானும் உங்களுக்கு உண்மையுள்ளவனாய் ஊழியம் செய்யணும். என் கர்த்தர் என் சத்ருக்களுக்கு முன்பாக நான் வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். இவங்க எல்லாரும் ஜட்ஜஸ் தான், ஆனால் கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ண ஜட்ஜஸ். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்பாயிண்ட் பண்ண ஜட்ஜஸ். ஸோ அதனால இந்த ஜட்ஜஸ், ஒரு நிமிஷம் கை கீழே வைங்க, ஒரு நிமிஷம் கை கீழே வைங்க. இவங்க மாத்திரம் எவ்வளோ லட்சம் ஜனங்க, 20 லட்சம் ஜனங்களில் இவங்க மாத்திரம் ஏன் ஸ்பெஷலாக இருந்தாங்க? ஏன் ஸ்பெஷலாக இருந்தாங்கன்னா, இவங்கக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். யார் இருந்தார்? பரிசுத்த ஆவி. அப்போ இன்னொரு கேள்வி வருது, அவங்கக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்திருந்தா அப்போ அப்போஸ்தல் நாட்கள் வந்த பரிசுத்த ஆவி என்ன அப்படிங்கிற கேள்வி வரும்ல. இந்த பரிசுத்தாவி டிஃபரெண்டான பரிசுத்தாவி. யாராவது உங்ககிட்ட கேட்டா பரிசுத்தாவியானவர் இயேசுவும் புதிய ஏற்பாட்டில் வந்தாங்களா? இல்ல, அவங்க பழைய ஏற்பாட்டில இருந்தே இருக்கிறாங்க. ஆமென். ஆனா இந்த பரிசுத்தாவியானவர் எப்படின்னா, நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்களா, இப்போ எல்லா மதத்திலையும் சில இடத்துல டோல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டோல்னா என்னது, ட்ரம் வாசிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் அப்படியே, நான் ஆத்தா வந்திருக்கிறேன்டா, நான் ஆத்தா வந்திருக்கிறேன். இல்ல, அந்த காலத்துல இந்த நியாயாதிபதிகள் மேல ஆவியானவர் இறங்குவாராம். அந்த நாட்கள்ல நியாயாதிபதிகள் மேல அப்படி ஆத்தோ அப்படின்னு இறங்க மாட்டாரு. ஆனா யாராவது போய் ஒரு பிரச்சனைன்னு நிற்கும் போது ஆவியானவர் இறங்கி அவங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த ஜட்ஜஸ் எல்லாம் சாதாரணமான ஆட்கள் அல்ல, கர்த்தருடைய கரம் அவர்களுடைய தலையின் மேல் இருந்தது. எத்தனை பேர் என் கூட ஆமீன் மாத்திரம் சொல்றீங்க? எல்லாரும் இப்போ இதுக்கு நேரா கையை நீட்டி இந்த 5 கேரக்டர்ஸ் பேரை சொல்லி நான் பார்க்க போறேன். யார் யாரு
கடைசி பேர் வரைக்கும் சொல்றீங்கன்னு ஃபாஸ்ட் ஃபாஸ்டா போயிடக்கூடாது. ஒவ்வொரு பேரை சொல்லி அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல, அதெல்லாத்தையும் நானும் என் வாழ்க்கையில் செய்யணும். என் கர்த்தருக்காக, கர்த்தருக்காக நான் செய்யணும். ஆமீன் சொல்லுங்களேன். டெபோரால் ஒரு பெண்ணாக இருந்தால் ஆனால் யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன ஆனாலும் சரி நான் போவேன்னு அவளே போன. கிதியோன் அவன் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான், ஆனாலும் பெரிய கூட்டம் இருந்தால் அந்த கூட்டத்தையெல்லாம் குறைச்சி கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்தான். ஆமீன் சொல்லுங்களேன். அப்படி இந்த அஞ்சு கேரக்டர்ஸ் வேறு வேறு விதத்தில் கர்த்தர் சொன்னதை செய்தார்கள். கையை நீட்டுங்க, நான் 1 2 3 சொல்லும் அது சத்தமாக ஜெபம் பண்ண ரெடியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆறாவது ஜட்ஜ் பேர் என்ன? யாருக்கா அது முன்னாடி இருக்கவங்களுக்கு பேர் தெரியுதா? தோலா. ஆறாவது ஜட்ஜ் தோலா. தோலாவுக்கு ஏறக்குரிய 30 தோலாவும் ஜாயர், இவங்க ரெண்டு பேரும் ஒன்று. ஒன்றுன்னா வேறு வேறு ஜட்ஜு, ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா செயல்பட்டாங்க. 30 ஆண் பிள்ளைகளும் 30 கழுதைகளும் அவருக்கு இருந்தது, கழுதைகள் இருந்தது. நெக்ஸ்ட் என்னது? ஜெஃப் தாத்தா. தாத்தாவா? ஜெஃப்தா. அவர் ஹெட் ஆஃப் கிலியட், கிலியடுடைய ஹெட்டாக இருந்தார். நெக்ஸ்ட் என்னது? இப்சான். இப்சானுக்கு 30 டாட்டர்ஸ், 30 சன்ஸ். இப்சான் உடைய பிரச்சனை என்னென்னா, இப்சான் வந்து பெத்லஹேமில் இருந்தார், ஆனால் அவருடைய பெண்களை அவங்க ட்ரைபில் இருக்கிற இன்னொரு ட்ரைப், அப்படின்னா ஒரு ட்ரைப்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வெளியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சரியா? அது ரொம்ப டீட்டெயிலாக அப்புறமா நான் சொல்கிறேன். எலியோன், எலான் ELON, அதிகமாக அவரை பற்றி பைபிளில் இல்லை. அப்டான் அவர்களுக்கு 40 மகன்களும் 30 பேர பிள்ளைகளும் 70 கழுதிகளும் இருந்தது அப்டானுக்கு. அதுக்கப்புறம்தான் நம்ம ஹீரோ வர்றார். நம்ம ஹீரோ பேர் என்னது? சிம்சோன் அப்படின்னு சொன்னால் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? சிம்சோன்னு சொன்னால் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? சன்ஷைன் என்ற அர்த்தம். என்னது? சன்ஷைன். நஸ்ரியனா இருந்தான். நஸ்ரியன் என்று சொன்னால் கர்த்தர் அவன் பிறக்கும் போதே அவங்க அம்மா அப்பாவை பார்த்து சொன்னாங்க, இவன் மதுபானத்தை குடிக்கக்கூடாது, இவன் மதுபானத்தை குடிக்கக்கூடாது, இவன் முடிய வெட்டக்கூடாது, அதனால் இவன் வந்து பெரிய பலசாலியாய் வளருவான். சிம்சோன் ஒரு பலசாலியாய் வளருவான். நியாயாதிபதிகளிலே சிம்சோன் ரொம்ப பெரிய பலசாலி. அதில் சிம்சோனுக்கு ஒரு காலம் என்னவா இருந்துச்சுன்னா, கல்யாணம் ஆகிற நேரமாக இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு சிங்கத்தை போட்டு சண்டை போடுகிறான். சண்டை போடும் போது அந்த சிங்கத்தின் வாய்க்குள்ளேருந்து என்னத்தை எடுக்கிறான்? தேனை எடுக்கிறான். என்னத்தை எடுக்கிறான்? தேன். சிங்கத்தின் வாய்க்குள்ளேருந்து தேனை எடுக்கிறான். நம்மால் ஒரு கேடி வேலை பண்ணிட்டான். எல்லா கல்யாணத்துலேயும் சரக்கு கொடுப்பாங்க, இவன் கல்யாணத்தில் தேனாக கொடுத்தான். தேனாக கொடுத்ததும் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், டே இவ்வளோ டேஸ்டியான தேன் எங்கேருந்துடா கிடச்சிச்சின்னு. உங்களுடைய நிறைய சீக்ரெட் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்கள் மனைவிக்கு தெரியும். இல்லை போய் புதுசாக கல்யாணம் ஆக போகிற பொண்ணுக்கிட்ட இவன் எல்லாத்தையும் உளறி வச்சிட்டான். உளறி வச்சதும் அந்த பொண்ணை கொஞ்சம் எல்லாரும் நோண்டி கேட்க, எனக்கு தெரியும் அது சிங்கத்து வாய்க்குள்ளேருந்து இவன் எடுத்து வந்தான். அவங்க எல்லாரும் அதை சொன்ன உடனே சீக்ரெட்டை வெளியில் சொல்லிட்டான்னு சொல்லி சிம்சோனுக்கு அவள் மேல் ரொம்ப கோபம். என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரிவு. அந்த பொண்ணு ஒரு நல்ல மனுஷனை பார்த்து அவ ஓடி போயிட்டான், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த வேதனை, லவ் ஃபெயிலியர் தாங்க முடியாமல் தான் அவன் பல பெண்களோடு கூட பழக ஆரம்பிக்கிறான், உடைக்கப்பட்டிருக்கிறான் பல பெண்களோடு. அதில் தான் தலைலாவோடு கூட போகிறான். ஒரு வீக் மேனுடைய ஸ்டோரி தான் இது. ஆமென். எனக்கு ஒரு சின்ன பையன் எழுதின ஒரு போயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால் அந்த போயமை நான் இப்போ வாசிக்கிறேன். அது எப்படி போயமானால்,
அவன் தலைலா கிட்ட மாட்டி பெலிஸ்தியர் அவனை பிடிச்சுக்கிட்டு கொண்டு போறாங்கல்ல, கொண்டு போய் அவன் கண்களை பிடுங்கினதுக்கு அப்புறம் இந்த சின்ன பையன் எப்படி இமேஜின் பண்ணி எழுதியிருக்கிறான், ஆனால் இந்த சிம்சோனுடைய கையை பிடிச்சிட்டு அந்த பில்லர் கடைசி பில்லருக்கு போய் கட்டுறாங்கல்ல, அந்த கடைசி பில்லருக்கு போய் கட்டும் போது இவன் பிடிச்சிட்டு போகும் போது எழுதினதை அவன் எழுதியிருக்கிறான். They gouged his eyes at first. I could not bear to look. அவங்க கண்களை பிடுங்கினாங்க, என்னால் அதை பார்க்க சைக்கில. Empty and raw and cruel, I would not look. அது எப்படி இருந்துச்சானால் காலியா அப்படியே பச்சை பச்சையாய் அது கொடூரமாக இருந்துச்சு, நான் பார்க்க மாட்டேன். The shock of emptiness, knowing he would not see. அந்த அவன் பார்க்க மாட்டான் அப்படிங்கிற அந்த ஷாக்னால நான் அந்த வேதனையோடு இருந்தேன். I watched the shaven head bowed low. அவனுடைய முடி மொட்டை அடிக்கப்பட்டது, அந்த மொட்டை அடிக்கப்பட்ட முடி தலை குனிஞ்சதை நான் பார்த்தேன். Reckoning with rhythm of கிரைண்ட்ஸ்டோன் ரவுண்டிங். அது எப்படி இருந்துச்சானால் அந்த மொட்டை தலை ஒரு மாவாற்ற கல், அந்த வெறும் கல்லை போட்டு ஆட்டணும் ஆனால் எப்படி ஆட்டுமோ அந்த மாதிரி அவன் தலை எல்லாருக்கு முன்னால் ஆட்டிட்டு வந்ததை நான் பார்த்தேன். ஐ வாட்ச் த நீட்லெஸ் ஷாக்கிள்ஸ் ஹெவி அண்ட் ஹார்ட். நான் நிறைய தேவையில்லாத அவங்க போட்டிருந்த இரும்பு சங்கிலிகளை பார்த்தேன். பைட்டிங் த ஃப்ளெஷ் தட் நீட்ஸ் நோ பைண்டிங். அந்த சரீரத்தை போய் அவ்வளோ கொடூரமாய் கட்டி வச்சிருந்தாங்க, அதை பார்த்தேன். அதை பார்த்தது மாத்திரம் இல்லாமல், நவ் இட் டஸ் நாட் மேட்டர் தட் ஹிஸ் ஐஸ் ஆர் கான், ஐ ஆம் ஹிஸ் ஐஸ். அவன் சொல்லுகிறான், இப்போ அவன் கண்கள் போனது பெரிய மேட்டர் இல்லை, ஏன்னா நான் அவனுக்கு கண்களாக இருக்கிறேன். அவன் ஏன் மூலியமாய் பார்க்க முடியும்? He sees through me. He has to see through me. அவன் ஏன் மூலியமாய் பார்க்க முடியும்? அவன் மூலியம் பார்த்து தான் ஆகணும். There is no way I have wept the tears he cannot wipe. அவன் நான் எவ்வளோ அழுதேன் ஆனால் அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவன் திரும்பி என் கண்களை தொடக்க கூட முடியாது. For all those careless years, I have learned to love this man. இவ்வளோ வருஷம் என் வாழ்க்கையில் வீணாக செலவழித்தேன், ஆனால் இந்த மனுஷனை பார்த்ததும் அவனை நேசிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. I have learned to love this broken man, while he has learned last to fear the Lord. நான் இவனை நேசிக்கிறதை கற்றுக்கொண்டேன், ஆனால் இந்த சிம்சோனோ இந்த நேரத்தில் அவன் கர்த்தரை நேசிக்கணும் என்பதை அவன் கற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிக்கும் போது, So I am not afraid to die, happy to see his eyes. நான் சாகுக்கு பயப்படல, அவனுடைய கண்களை பார்க்க நான் சந்தோஷமா இருந்தேன். This one last time taking his hand and leading him with practiced care, step by step guiding him into the place where he can pray. நான் அவனை கூப்பிட்டு step by step ரொம்ப சந்தோஷமா என் வாழ்க்கையில நான் நினைச்சேன், இதுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்ல, சூப்பரான வேலை செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி அவனை அந்த பில்லருக்கு நேராய் கொண்டு போகிறேன். ஏன் அந்த பில்லருக்கு நேராய் கொண்டு போகிறேன் ஆனால் அங்கதான் அவனால ஜெபிக்க முடியும். ஓ சாவரன் லார்ட் அண்ட் ஹேஸ் தி பில்லர்ஸ் ஃபால். அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சதும் ஓ வல்லமையான தேவனே என்று பார்த்தேன், முழு கட்டடமும் இடிந்து விழுந்தது, என் மேலேயும் விழுந்துச்சு, ஆனா என் வாயால நான் சொன்னது ஆமென் ஆமென் என்று சொன்னேன். ஆமென். வாவ், வாட் எ போயம் யா, வாட் எ போயம். ஒரு சின்ன பையன் இமேஜின் பண்ணுகிறான் கர்த்தர் அவருடைய பிள்ளையை எப்படி வழி நடத்துகிறார் என்று. எத்தனை பேர் என் கூட ஆமீன் மாத்திரம் சொல்கிறீங்க? ஹலலூயா. நான் சொல்கிறேன், சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் செய்த செயலை விட அந்த 5 நிமிஷத்தில் செய்த செயல்தான் முந்திய விட அதிகமாய் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தான். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹலலூயா. முந்தைய விட அதிகமாய் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தான். எல்லாரும் முழங்கால் படிவிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிவிடுவோமா? எவ்வளோ நியாயாதிபதிகள் டோட்டலா? எவ்வளோ பேர் பார்த்தீங்க? எவ்வளோ நியாயாதிபதிகள் டோட்டலா? 12 நியாயாதிபதிகள், 12 ஜட்ஜஸ், 12 நியாயாதிபதிகள். அதில்
பனிரெண்டு நியாயாதிபதிகள் கிட்ட இருந்த மூணு முக்கியமான கேரக்டர், முதல் கேரக்டர், தே ஆல் மார்ச்ட் பை டிவைன் ஸ்ட்ரென்த். ஆமீன் சொல்லுங்களேன். அவங்க எல்லாருமே கர்த்தர் உடைய பலத்தில் நடந்தார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிற மூணே காரியம், முதல்ல கர்த்தருடைய பலத்தில் அவர்கள் நடந்தார்கள், ரெண்டாவது ஈச் ஆஃப் தம் சேவ்ட் இஸ்ராயல் ஃப்ரம் ஈச் சிச்சுவேஷன். ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வீடுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்க எல்லாருமே கொதிச்சு நின்னாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்கவங்க கை எப்படிங்க, அவங்க அவங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வீட்டுக்கு ஒரு பிரச்சனை. ஆமீன் சொல்லுங்களேன். நான் ஒரு நாள் இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன், கீழே உட்காந்து. எனக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, நான் வீட்டுக்கு போயிட்டேனானால் என் மொபைலை தொட மாட்டேன், என் மொபைலை சார்ஜ் போட்டுருவேன். ஏன்னா நான் டேடி மம்மி கூட ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் ஒரு மேபி ஒரு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் தான் நான் நேரத்தை செலவழிக்கிறேன். ஸோ அதனால் நான் காலையிலையும் அதை கேர்ஃபுல்லாக இருப்பேன், சாயங்காலமும் கேர்ஃபுல்லாக இருப்பேன். என் மொபைலை நான் தொட மாட்டேன், மொபைலில் சார்ஜுக்கு போட்டு வந்து அவங்க ரெண்டு பேர் கூட உட்காருவேன். அவங்க என்ன டிவியில் பார்த்துட்டு இருந்தாலும் கூட சேர்ந்து நான் பார்க்குவேன். நான் ஒரு கமெண்ட் அடிப்பேன், சும்மானாலும் அவங்க ரெண்டு பேர் சிரிக்கணும்னு ஒரு கமெண்ட் அடிப்பேன். நாங்கள் மூணு பேர் உட்காந்து அப்படியே சாப்பிடுவோம். என்ன சாப்பிட்றோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, மூணு பேர் உட்காந்து அழகாக சாப்பிடுவோம். அது கூலாக இருந்தாலும் நாங்கள் மூணு பேர் உட்காந்து தான் சாப்பிடுவோம். மம்மிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முந்தைய மாதிரி அவங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இல்லை. நான் அதை பார்க்குறேன், முந்தைய கம்பீரமாக இப்படி நடப்பாங்க. இப்போது வயசாக எனக்கு புரியுது. அப்போது மம்மி மேலே சோஃபாவில் உட்காந்துருக்குறாங்க, நான் கீழே உட்காந்துருக்குறேன். சடன்னாக மம்மி, ஐயோ என் பிள்ளை அப்படின்னு சொல்லி இப்படி மிதிச்சாங்க. நான் கீழே உட்காந்துருக்குறேன், பயந்துட்டேன் நான். ஐயோ என்னாச்சு நான் பயந்துட்டா. கீழே பார்த்தா இவ்வளோ பெரிய பூரான் சென்டிபீட், அது இவ்வளோ பெருசு. என் பக்கத்தில் இருந்திருக்கு, பின்னாடி இருந்திருக்கு. அது கடிச்சிருந்தா கூட நான் இவ்வளோ பயந்துருக்க மாட்டேன். ஆனால் மம்மி துடித்ததில் அவங்க ஒரு தண்ணி எடுக்கிறதுக்கே 10 நிமிஷம் எடுப்பாங்க இப்படி இதுலேருந்து எந்திரிக்கிறது. ஆனால் தான் பிள்ளைக்கு ஒன்றுன்னு சொல்லி வரும்போது அதுக்கு பேர் தாங்க துடிப்பு, அதுக்கு பேர் தாங்க துடிப்பு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எதுக்கு ரொம்ப துடிக்கிறீங்க உன் பிள்ளைக்கா? இவங்க நியாயாதிபதிகள் எல்லாமே துடிச்சது அதிகமாக தேவனுடைய வீட்டுக்காக. ஆமீன் சொல்லுங்களேன். தேவனுடைய வீட்டுக்காக இவங்க எல்லாருமே 12 பேருமே they stood for the house of God. ஆமீன் சொல்லுங்கள. சாவர வரைக்கும் எந்த நியாயாதிபதியாய் நீ தேவனுக்காக நிற்கிறியோ என் கர்த்தர் உன் கூட நிற்பாரையா? எத்தனை பேர் என் கூட ஆமீன் மாத்திரம் சொல்றீங்க? முதல்ல நியாயாதிபதி பண்ணது என்னது? டிவைன் ஸ்ட்ரெங்த், தேவனுடைய பலத்தில் நடந்தாங்க. ரெண்டாவது, தேவனுக்காக துடிச்சார்கள், தேவ வீடை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எல்லா சிச்சுவேஷன்லையும் நின்றார்கள். மூணாவது, they entered the land full of enemies. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் போன்னு சொன்னால் ஃபுல்லாக எனிமீஸ் நிறைஞ்ச லேண்டு. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்மளுக்கு ஊழியம் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், சுகமாக, ரோஸ் ஆஃப் பெட்ஸ், ஐயோ பெட் ஆஃப் ரோசஸ். நீங்கள் எல்லாரும் நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு போகிற ஊழியத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நம்மளுடைய ஊழியங்கள் எப்போவுமே கடினமான ஊழியங்கள். ஆனால் ஒரு இந்த 12 ஜட்ஜஸில் ஒருத்தர் கூட முறுமுறுக்கவே இல்லை, ஒருத்தரும் முறுமுறுக்கலை, கர்த்தர் அனுப்பின இடத்துக்கு போனார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் ஏரியா கஷ்டம், இந்த ஏரியாவில் ஜனம் இல்லை, இந்த ஏரியாவில் அது நடக்குது. உங்களுக்கு எல்லாம் பக்தி நிறைய இருக்கு, ஆனால் என்ன இல்லை, புத்தி இல்லை. ஆமென். நான் சில நேரத்தில் யோசிப்பேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, மேலே செருப்பு போடக்கூடாது. ஐயோ, இங்கே கிளாஸஸ் போட்டிருக்கோம், அநேத்துக்கு அங்கே ஏதோ வேலை பண்ணும் போது இந்த கிளாஸ் உடஞ்சிருச்சு. இப்போது நான் வெறும் காலில் நடந்துட்டு ரத்தத்தோடு கர்த்தருக்காக நான் என் ரத்தத்தை கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்குற கேள்வி அதுதான். அப்போது நீங்கள் வெளியில் நடக்கும் போது கர்த்தர் இல்லையா? அப்போ செருப்பே வாங்காதீங்க, பக்தியை காட்டுறாங்களாம், புத்தி இல்லை. ஓ, மூலியமா எத்தனை ஆத்துமாக்கள் சம்பாதிக்கப்பட்டது, அதில் 0. தேவ வீட்டுக்காக எத்தனை முறை நின்ற, அதுல 0. எனிமியுடைய கேம்ப்ல அனுப்பும் போது, ஐயோ அந்த ஏரியாவை என்னால முடியாது, ஐயோ இந்த ஊரா என்னால முடியாது, ஐயோ இந்த இடமா என்னால முடியாது.
இந்த 12 ஜட்ஜஸ் கிட்ட இருந்த பழக்கம் என்னவானால் they all entered into the enemy's camp. Amen. விக்கிர கோட்டைங்களா இருந்தாலும் நான் போவேன், சத்துருக்கள் நிறைஞ்ச இடமா இருந்தாலும் போவேன், ரவுடி செல்ல கத்தியோடு நின்னாலும் நான் போவேன், ஏன்னா என் கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார், ஆனால் அந்த அழைப்புல நான் உண்மையா இருப்பேன். ஹல்லேலூயா. கடைசி பாயிண்ட் நான் நாளைக்கு கண்டினியூ பண்றேன். கடைசி பாயிண்ட், முழங்கால் படியிடுங்களேன், முழங்கால் படியிடுங்க எல்லாரும், எல்லாரும் முழங்கால் படிட்டீங்களா, தலை மேல கைவிங்க, தலை மேல கைவிங்க. கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சா உங்களால் இந்த நியாயாதிபதிகள் மாலிக்கு சொல்ல முடியுமா? 12 நியாயாதிபதிகளை பார்த்தோம், 12 ஜட்ஜஸ். 20 லட்சம் ஜனங்கள்ல ஆண்டவர் 12 பேரை செலக்ட் பண்றார், ஆனால் சும்மா செலக்ட் பண்ண மாட்டார், சும்மா செலக்ட் பண்ண மாட்டார். அவங்க 12 பேருக்குமே 12 குவாலிட்டிஸ் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, முக்கியமாய் 3. முதல் குவாலிட்டி, டிவைன் ஸ்ட்ரெங்தை நம்பி இருந்தார்கள், கர்த்தர் கர்த்தரை நம்பி இருந்தார்கள். ரெண்டாவது பெரிய குவாலிட்டி என்னன்னு கேட்டீர்கள், ஆனால் அவங்க கர்த்தருக்காக துடிச்சார்கள், கர்த்தருடைய வீட்டுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்னுன்னா துடிச்சாங்க. மூணாவது குவாலிட்டி என்னவானால், எனிமியுடைய கேம்ப் அது எவ்வளவு கடினமான ஊழியமா இருந்தாலும் கர்த்தர் சொன்னா செய்தார்கள். தலை மேல கையை வச்சிங்களா, தலை மேல கையை வச்சு, ஆண்டவர் இனிமே நான் வெறும் இப்படி பீலா விடுறவனாவே இருக்க கூடாது, உங்களுக்காக உண்மையா ஊழியம் செய்யணும். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆண்டவருக்காக உண்மையா ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டு கைய தலை மேல, ரெண்டு கைய தலை மேல, ரெண்டு கைய தலை மேல. அன்பும் கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அருமை தகப்பனே, ஆண்டவர இந்த அருமையான 5வது நாளை முடிக்க நான் உதவி செய்திகளே உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் உங்கள் கூட வர முடியாத அளவுக்கு, உங்கள் சமூகத்தில் வந்து உட்காரக்கூட முடியாத அளவுக்கு சில பேர் பிஸியாக இருக்கிறாங்க, சில பேர் பிரச்சனைகளில் இருக்கிறாங்க, ஆனால் என் கர்த்தர் அது எல்லாத்துக்கும் நடுவிலையும் உங்கள் சமூகத்தில் வந்து உட்கார நான் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க, நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுங்க, ஒரு குறைவும் இருக்கக்கூடாதையா. ஆண்டவரே இந்த ஜெபம் முடியறதுக்குள்ள அவர்கள் என்ன ஆசீர்வாதங்களை விரும்பினார்களோ அதை விட அதிகமாக செய்கிற தேவனை ஆராதிக்கிறோம் ஐயா. பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுங்க, அவர்களை என் ஆண்டவரே ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. முக்கியமாய் நாளைக்கு 5 மணிக்கு கடைசி நாள் ஆண்டவரே ஜெபம், 5 மணிக்கு கடைசி நாள் ஜெபத்துக்கு யார் யார் வருக ஆண்டவரே வரப்போறாங்களோ அவங்களுக்கு விசேஷமான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கொடுங்க. யார் யார் 5 மணி ஜெபத்துக்கு சீக்கிரமா எந்திரிச்சு வர்றாங்களோ அவங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க, நீங்க வழி நடத்துங்கப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களையே தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் மறுவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் என்றும் என்றும்